எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளவி வீட்டில் கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பார்த்துலாம் வாங்க. போயிட்டோம் கிளவி வீட்டில், போயிட்டு எங்கேயோ அடித்து போட்டு கிளவி நல்லா நம்மளை ஒரு ரூமில் பூட்டு போட்டு வச்சுருக்கு. இப்போ அதுலேருந்து ஏஞ்சிக்கிறோம் நம்ம. ஏஞ்சிக்கிட்டு ஐயோ உருட்டுதே, தலையெல்லாம் உருட்டினே இருக்கு, உருட்டிகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ உருட்டுட்டே போயிட்டு இந்த பக்கம் வந்தால் கீழேருந்து வருதா எங்கேருந்து வருதுன்னு தெரியல. சடனாக நம்மளுக்கு ரூம்லேருந்து ஐயோ கீழேருந்து தான் வருது, நம்ம இந்த ரூம்குள்ளெல்லாம் போயிடலாம். போனால் இங்கே ஒரு ஷார்ட்கன் பாட்டி இருக்குது. ஓகே, அதை எடுத்துகிட்டு நம்ம இதுக்குள்ளேருந்து கார்ட்போர்ட் பாக்ஸெல்லாம் தள்ளி விட்டு அப்படியே போயிட்டோம். நம்ம கீழே எங்கள் டெட்டி பேர் ரூமில் ஏதாச்சும் இருக்கும் சம்டைம்ஸ். இந்த ட்ராக்குள்ளே எதுவுமே இல்லைச்சா, எதுவுமே இது வைக்கலை, இல்லைப்பா எதுவுமே வைக்கலை. அடுத்து இந்த ட்ரோக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா டெஸ்ட்டு டெட்டி பேர் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே வைக்கல. நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த புக் அங்கேயே இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து இன்னொரு ஷார்ட்கன் பாட் கிடச்சிது. ஓகே, அதுவும் எடுத்துகிட்டு போகலாம். அந்த பாட்கன்னு ரெண்டு பாட்கன்ஸ் கிடச்சிச்சு. இன்னும் நம்மளுக்கு கன்று தேவையானது, கன்னுக்கு தேவையானது ஒரு பாட்டு தான், அது கிடைக்குமான்னு தான் தெரில. இப்போ கீழே போயிட்டு நம்ம இன்னொரு பாட்டு தான் வைக்க போகிறோம். அது வச்சுட்டா போச்சு. கீழே ஃபஸ்ட்டு போகிறோம், போயிட்டு கார் ரூமில் இங்கே தான் இருக்கும். ஓகே, இங்கே ஹே வெப்பனைக்கு கிடச்சிச்சு, ஜாலி. கிளவி உனக்கு இருக்குது, கிளவிக்கு இருக்குது வெப்பனை வச்சு ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டியதுதான் கிளவியை. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸ்க்ரூ ட்ரைவர் அது என்னது, அதையோ அது பேர் என்னது, கட்டர், கட்டர், கட்டர் கூட கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ கீ வந்து கட்டரோட தேவை இல்லை, ஆனாலும் தேவை தான் நம்மளுக்கு. மேலே ஏதாச்சும் கிடைக்கும் இல்லை யூஸ்ஃபுல்லானது, அதனால தான் இப்போ வந்து நம்ம வெப்பன் கீயை வச்சு கீழே வர வச்சோம் கிளவி. இல்லைன்னா மேலே போனவுடனே சடனாக நம்ம ஃபேஸ் மேலேயே அடிச்சிடும் அந்த கிளவி. அதனால் இப்போது வந்துட்டு அஞ்சு பா என்னம்மா தப்பிச்சிட்டோம், கிளவி வந்த உடனே தப்பிச்சிட்டோம் நம்ம. அடுத்து நம்ம இப்போ மேலே போகிறோம், கிளவிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கிடலாம். அதுக்காக தான் போகிறோம், இப்போது இன்ஜெக்ஷன் போட வேண்டியதுதான் கிளவிக்கு. வெப்பன் கிராஸ்போ வெப்பன் கிடச்சிச்சு நம்மளுக்கு. கிளவி இருக்குடுது, உனக்கு இருக்குது, இருக்குது. ஓகே, கிராஸ்போ வெப்பன் கிடச்சிச்சு. இப்போ கிளவிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடலாம். நம்ம கீழே போயிடலாம், அப்படியே கீழே இந்த சைட்லேருந்து போயிட்டு நம்ம ஹால்லேருந்து ஹாலில் கூப்பிடலாம் கிளவி. அப்போ தான் அங்கேருந்து வந்து அப்போ நம்ம சொல்லலாம் கிளவி வரலன்னு நினைக்கிறேன். ஓகே வரல. ஓகே, நம்ம கூப்பிட்டாச்சு கிளவிய. வாங்க கிளவி, வாங்க வாங்க, நான் ரெடி, நீ ரெடியா? இன்ஜெக்ஷன் போட்டுக்க. கிளவிக்கு வயசாயிச்சு, இன்ஜெக்ஷன் போடணும் இல்லையா, அதனால போடுறோம். வருது பாருங்க, வாங்க வாங்க. ஓகே, நம்ம அதே எடுத்துட்டு ஸ்க்ரூ டிரைவர் அங்கே மேலே இருக்குதுல்ல, அதை எடுத்துடலாம் நம்ம. ஓகே, ஸ்க்ரூ டிரைவருக்கு கூட நம்ம அது கூட தண்ணிட்டு நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தாச்சு. ஒரு வெப்பன் இந்த பக்கம் போட்டு வச்சிடலாம். அடுத்து அது அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பேர்ட் சீட்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து நம்மளுக்கு கன் பார்ட் கூட கிடச்சிச்சு கைஸ், அப்புறம் வீல் இருக்குது. ஓகே, ரெண்டு பார்ட்ஸ், மூணு கிடச்சிச்சு இந்த பிளேஸ்லேயே, வேறு லெவலு. வீல் அங்கே போட்டு வைக்கலாம், அப்புறமா வந்து எடுத்துக்கலாம் நம்ம. அந்த ஸ்பைடர் கிட்டே போகணுன்னா அந்த வீல் வேணுமே. பேர்ட் சீட்ஸ் கிட்ட அதுக்கிட்ட என்ன இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லை, அப்புறம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே போட்டேன். இந்த ட்ராக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லையே. பிளே ஹவுஸ் கீ இருக்குது. பிளே ஹவுஸ் கீ கிடச்சிச்சு, இந்த பக்கம் தான் போகணும். சரி சரி, நான் ஹாலில் போடலான்னு நினச்சேன், சரி இந்த பக்கத்தில் தானே போகணும், அதனால் அப்படியே வச்சுட்டேன். கன் பார்ட் கூட கிடச்சிச்சு கேஸ் நம்மளுக்கு, அது போய் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஹாலில் போட்டேன். அப்புறம் இப்பளுக்கு நம்ம புக்கு தான் தேவை. அந்த இதுக்குள்ளே நான் பார்த்துட்டேன்னா, ஓகே பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இங்கே தான் வச்சேன். ஓகே, புக்கு எடுத்துகிட்டு நம்மளுக்கு அங்கே போய் வைக்கலாம். அப்போ தானே ஸ்பைடர் கீ வேணும் இல்லையா, அதனால் ஸ்பைடர் கீ. ஓகே, ஸ்பைடர் கீ தான். கிளவி எந்திரிச்சிச்சானே தெரியலையே, எங்கே சுற்றி இருக்குன்னு தெரியல. கார் இன்ஜின் பார்ட் கிடச்சிச்சு நம்மளுக்கு, வேறு என்ன நிறைய கிடைக்க வேண்டியது இருக்குதா? ஐயோ ஒன்றுமே கிடைக்கலையா காருக்கு, இவ்வளோ வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கல கைஸ் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம கீழே போட்டு வைக்கலாம். கிளவி எந்திரிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். கிளவி இந்த பிளேஸில் ஏதாச்சும் இருக்குமா? ஜஸ்ட் பீஸ் ஆஃப் பெயிண்டிங். ஓ நோ, எதுவுமே இல்லை. ஏதாச்சும் கொடுக்கலாம்ப்பா, கார்க்கு எங்கே இருக்குன்னு தெரில. ஓகே, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துடலாம். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போகலாமா? வேணாம் வேணாம். கிளவி எந்திரிச்சிச்சு, என் பின்னாடியே வருது, ஃபாலோ பண்ணுது. அதனால் கொஞ்சம் கிளவியை அப்படி இப்படி சுற்ற வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் கீழே வந்துட்டோம். கீழே வந்த உடனே இப்போ ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது. ஏதாவது கீ இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் கிவ் மீ பேட்லாக்கி. ஏய் சூப்பரு, பேட்லாக்கி கேட்டவொடனே கிடச்சிச்சு, ஜாலி. ஓகே, பேட்லாக்கி கிடச்சிச்சு, நம்ம அந்த பக்கம் போட்டு வச்சுலாம். கார் எஸ்கேப்புக்கு பேட்லாக்கி கூட நம்மளுக்கு தேவையான பொருள் தான். எதுக்குதுன்னா ஷெட்டெல்லாம் ஓப்பன் பண்ணோம்னா பேட்லாக்கி தான் வச்சு ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இப்போ ஸ்க்ரூ டிரைவர் ஐயோ கிளவி என்ன இது பக்கம் வந்துச்சு, ஐயோ இப்போ தான் அந்த பக்கம் அனுப்பினோம். ஓகே, கிளவி இந்த பக்கம் வருது. ஃபஸ்ட்டு நம்ம இதே கீழே போட்டு இந்த பக்கம் வர வச்சுட்டு மறுபடியும் போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கிளவி போகுது.
மேலே தான் போகுது. நம்ம வெப்பன் வச்சு அந்த இன்ஜெக்ஷன் மறுபடியும் கிழவிக்கு கன்ஷாட் எதுக்கு? ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கோங்க கிழவி, இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கோங்க. கூப்பிட்டாச்சு கிழவியை, வரட்டும் கிழவி. கிழவி இருக்குது உனக்கு, வா 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 வாடி ரசத்தி, வா வா வா. கிழவி வருது, வந்துச்சு ஜம்மு ஜம்முன்னு சில்லு சில்லுன்னு நடந்து வருது. ஓகே வந்துச்சு. அதுக்கப்புறம் உளுந்துச்சு கார் இன்ஜின் பாட்டு. நம்மளுக்கு தேவையான பொருள் காரில் எஸ்கேப் ஆகிறதுக்கு மெயின் அதுதானே காரில் போகிறதுக்கு, அதனால இன்ஜின் பாட்டை எடுத்துட்டோம். இன்ஜின் பாட்டு காருக்குள்ளே அது வச்சாச்சு. அப்புறம் ஸ்பார்க் ப்ளக், ஐயோ ஒன்றுமே கிடைக்கலையே நம்மளுக்கு இன்னும். ஓகே நம்மளுக்கு அந்த வீலு அதெல்லாம் எடுக்குது இன்னும், நான் ஸ்பைடர் கீ அதெல்லாம் எடுக்கவே இல்லை இன்னும், அதெல்லாம் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம கண்ணை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கண்ணை வச்சுட்டு இன்னொரு பொருள் கூட எடுக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் கண்ணு கூட எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே கண்ணை எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு பாட்டு இன்னொரு ஒரு பாட்டு ஹாலில் தானே போட்டு வச்சோம், ஹால்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே ஹாலில் போகிறேன் போகிறேன், போயிட்டே இருக்க பேட்லாக்கி. அப்புறம் ஐயோ ஸ்க்ரூ ட்ரைவர் கூட தேவைப்படுது அதுக்கு, அங்கே போகிறதுக்கு தான். எங்கன்னா அங்கே 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 அங்கன்னா அங்கே மீன்ஸ் அதுதான், இது ஸ்பைடர் கிட்ட தான். ஐயோ ஸ்பைடர் ஆஞ்சலினா, ஆஞ்சலினா கிட்ட தான் போகிறோம், அதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு அந்த மூடியை, அந்த டோரை. இப்போ வந்து வீலை அதுக்குள்ளே போட்டுடலாம். கிழவி எந்திரிச்சிச்சான்னு தெரில, இன்ஜெக்ஷன் பவர் இன்னும் இருக்கான்னு இல்லைன்னு கூட தெரில நம்மளுக்கு, ஆனாலும் சுற்றிட்டே இருக்கும் டேரா. இப்போது கிழவிக்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டேவே தப்பிக்கலான்னு இருக்கேன் கைஸ், அதனால தான் பார்த்து பார்த்து போகிறேன். டே ஒன்லேயே போகலான்னு இருக்கேன் கார்லேருந்து ஜாலியாக. இப்போ அதுக்காக தான் போகிறேன். நம்மளுக்கு கன்று கிடச்சிச்சு, இன்னும் ஹேமர் கிடைக்கல. கன்று எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த க்ரோ இருக்குல்ல, காக்கா இருக்குல்ல, காக்கா கிட்ட போயிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள கிழவி எங்கே இருக்குன்னு தெரியலையே அதுக்குள்ளே. சரி ஓகே பார்த்துட்டா போச்சு, கிழவிக்காக தான் இப்போ போகிறோம். கிழவி வேர் ஆர் யூ? ஓகே கிழவி வந்தால் வரட்டும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு போகலாம். இந்த காக்கா கிட்ட என்ன வச்சுருக்குன்னு தெரில, அது வேறு பார்க்கணுமா? ஓகே காக்கா கிட்ட காக் விந்தா இருக்குது, வேறு எதுவுமே இல்லைங்க. இங்கே ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ஓகே பரவாயில்ல, நம்மளுக்கு கிழவி வீட்லேயே நிறைய பொருள் கிடச்சிச்சு இன்றைக்கி, ஷூட் பண்ணிடலாம் இங்கே. இங்கே என்ன இருக்குது, என்ன இருக்குது என்ன இருக்குது? ஐயோ வருமா கிழவி தெரியலையே, சவுண்ட் வேறு பண்ணிட்டேன். ஓகே ஹேய் ஹேமர் கிடச்சிச்சு, ஜாலி ஜாலி ஜாலி. இதை பாருங்கள், ட்ராப்பை போட்டாச்சு, ஃப்ரீஸ் ட்ராப் போட்டு கிழவியை பீஸ் பீஸ் ஆக்கிடலான்னு நினைக்கிறேன். கிழவி வரட்டும் ஃபஸ்ட்டு, கிழவி வந்து பீஸ் பீஸ் எப்படி ஆகுறதுன்னு பாருங்கள் கிழவியை. கிழவி ஈ கமின் பேபி, கமான் கமான். ஓகே கிழவி வருது இப்போது, அங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன், இன்னும் வரல. ஐயோ நம்ம கொடுத்த இன்ஜெக்ஷன் பவர் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் நம்மளுக்கு தேவையான அப்போ மட்டும் வராது இந்த கிழவி. நான் கிட்டே எதுவுமே இருக்காது, வெப்பன் இருக்காது, அந்த டைமில் மட்டும் வந்து போட்டு தள்ளிட்டே இருக்கும். இப்போ வருது வருது கிழவி வருது, வேறு ஐயோ பயங்கரமாக பீஸ் பீஸ் ஆகிடுச்சுங்க, பயமாக இருக்குது. பார்த்தாலே அவ்வளோ பீஸ் பீஸ் ஆகிடுச்சு, இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். ஓகே ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே ரிமோட் கண்ட்ரோல் வந்து எப்போ, ஐயோ பீஸ் பீஸாக இருக்குப்பா, கிழவியை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஓகே ரிமோட் கண்ட்ரோல் இந்த பக்கம் போட்டாச்சு, இதுக்குள்ளே எத்தனை இருக்குன்னு பார்த்துடலாம். மீட் இருக்குது, ஓகே மீட்டு ஸ்பைடருக்கு யூஸ் ஆகும். ஓகே மீட் இருக்குது. இது வந்து ஹேமர் வந்து மேலே கூட ஒரு ஒன்று உடைக்க வேண்டியதாக இருக்குது, அது கூட யூஸ் ஆகும். இப்போ கிழவி பீஸ் பீஸாக ஆயிருக்கு, எவ்வளோ நேரம், அவ்வளோ கொஞ்ச நேரம் தான் இருக்கும் கிழவி கூட பீஸ் பீஸாக, பார்க்கலாம் எவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு. பார்த்துட்டா போச்சு, இப்போ ஹேமர் எடுத்து இது உடைக்கணும், உடைக்கணும், உடைச்சாச்சு, இங்கே பிளேஸ் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே என்ன இருக்குது? காருக்கு தேவையான பொருள் இருக்காங்க, தேவையான பொருள் தான். ஓகே இங்கே என்ன, கார்கி, கார்கி கூட கிடச்சிச்சு, வேறு லெவல் இங்கே சூப்பர். எல்லாமே நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் தான் கிடைக்கணும் போல. கேஸோலைன், ஐயோ பெட்ரோல் கிடைக்கணுமே, காரில் போடுறதுக்கு பெட்ரோல் தேவையில்லையா? எங்கே இருக்குன்னு தெரில, அந்த கிழவி வேற ஏந்திரிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். கிழவி கமான் பேபி. இப்போ நான் அந்த பக்கம் போட்டேன், நான் ஃப்ரெஞ்சு அதுக்குள்ளே போகணுன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இது வேணும், கட்டர் வேணும். அதுக்காக தான் நான் இப்போ கீழே வந்துட்டேன், கட்டர் எடுத்துகிட்டு தான் நான் போகணும். இந்த கிழவி வேறு எங்கே இருக்குன்னு தெரில. ஐயோ ஹேமரை கூட தூக்கி போயிட்டு அங்கே போட்டலாம். ஓகே போட்டாச்சு அங்கே. நெக்ஸ்ட்டு கிழவி வேற ஆர் யூ பேபி? ஓகே வில் ஓ கார்கி வரல, ஐயோ தப்பிச்சிட்டேன், டக்கு டக்கு டக்குன்னு இருக்குது. நம்மளுக்கு இப்போது கார்கி எடுத்துட்டா, ஐ வாட்டர் மிலன் கிடச்சிச்சு. இப்போ ஸ்பார்க் ப்ளக்கு கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ், அதுதான் வேணும். ஸ்பார்க் ஸ்பார்க் ப்ளக்கு அதுதான் வேணும் நம்மளுக்கு. ஓகே இங்கே எதுவுமே இல்லை, ஓகே எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பெட்ரோல் வேறு வேணும், இல்லைனா அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பைடர் ஆஞ்சலினா கிட்டே இருக்கும் கேசோலைன், அதுவும் கிடச்சிச்சு, ஜாலி தான். இன்றைக்கி கார் எஸ்கேப்க்கு நிறைய பொருள் கிடச்சிச்சு கிழவி வீட்டில். இங்கே ஸ்பார்க் ப்ளக், யா சூப்பர், ஸ்பார்க் ப்ளக் கூட கிடச்சிச்சு நம்மளுக்கு கிழவி வீட்டில். இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கே, கார் எஸ்கேப் பண்ணலான்னு வச்சா கார்லேயே நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிச்சிங்க. ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது, என்ன பொருள்னா மோட்டார் தேவைப்படுது.
மோட்டார் இல்லை, பேட்டரின்னு நினைக்கிறேன். பேட்டரி தான், பேட்டரிக்காக தான் இப்போ ஓடிட்டு இருக்கேன். கிளை வீட்டில் போயிட்டுருக்க ஸ்பார்க் பிளக்கு அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, இது ஸ்பார்க் பிளக் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ எல்லாம் டைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது வேணும் இல்லையா, அது வந்து அங்கே இருக்குது மேலே. இப்போ தானே உடைச்சோம் நம்ம ஹேமர் எடுத்துகிட்டு, இங்கே தான் இருக்குது, இங்கே தான் போட்டேன்னு நினைக்கிறேன் அந்த கட்டரை. ஓகே, இப்போ என்ன தேடுறேன், மேலே ஏதோ வச்சுட்ட போல, அதை தான் தேடுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, எதுவுமே இல்லையே. ஓ, கிளவியை கூப்பிட்டேன், ரிமோட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணிவிட்டு கார் பேட்டரி அதுக்குள்ளே இருக்கும், சம்டைம்ஸ் பெப்பர் ஸ்ப்ரே இருக்கிற அந்த ரூமில், ஹாலில் இருக்குல்ல அந்த ரூமில் இருக்கலாம், அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ப்ளீஸ் கிவ் மீ தட் கா. ஐயோ, ஒன்றுமே இல்லை, பெப்பர் ஸ்ப்ரே மட்டும்தான் இருக்குது. எதுவுமே இல்லைங்க, பெப்பர் ஸ்ப்ரே மட்டும்தான் இருக்குது. இப்போ போயிட்டுருக்கேன், நெக்ஸ்ட்டு வந்து கட்டர் தான் இருக்குது, வேறு எல்லா பொருளும் கிடச்சிச்சு. ஐயோ, அதுதான் தேவைப்படுது நம்மளுக்கு. ஆஞ்சலினா கிட்டே போகணும், பேட்லாக்கி கூட இருக்குது, இங்கே தான் போட்டேன், ஞாபகம் வச்சுக்கணும். அது வேறு மறந்துட்டு ஒரு வாட்டி வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருப்பேன் எங்கே போட்டேன்னு சொல்லிட்டு. அதுவும் மீட்டு வந்து மீட்டை வச்சுட்டோம் நம்ம. மீட்டு ஓகே, நம்மளுக்கு ஸ்பெஷல் கீ கிடச்சாதான், நம்மளுக்கு இப்போது இங்கே இல்லை, நம்மளுக்கு அங்கே தான் இருக்கும். ஆஞ்சலினா கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிற பேட்டரி. இப்போ போகிறேன் மீட்டில், அங்கே மீட்கிட்ட ஸ்பைடர் கிட்ட கூட இருக்கலாம் சம்டைம்ஸ். ஓகே, ஓ, காக்காக்கு வேற சோறு கிடச்சிச்சு, காக்காக்கு சோறு போடலான்னு நினைக்கிறேன், அதனால தான் போகிறேன். ஏதாவது காக் வீல் அந்த ரூமில் ஏதாவது இருக்குமான்னு தெரில. ஓகே, அங்கே போட்டேன் ஹாலில், நெக்ஸ்ட்டு வந்து போயிட்டே இருக்கேன். போயிட்டு கிளவி வருதான்னு தெரியல. ஓகே, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போகிற ஒரே வாட்டி அந்த ஆஞ்சலினா கிட்ட. சம்டைம்ஸ் ஏதாவது கீ ஏதாவது கிடைக்கலாம் நம்மளுக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை கார் எஸ்கேப் இல்லைன்னா டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்காச்சும். வீல் கூட எடுத்தாச்சு நம்ம. இப்போ வீல் எடுத்துகிட்டு நம்ம போகிறோம் ஃபஸ்ட்டு. அந்த ஆஞ்சலினா வேறு லெவலில் ஓடிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கே டோர் ஓப்பன் பண்ணிக்கலான்னு இருந்தப்ப, சரி ஓகே ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடலான்னு நினச்சேன். ஓகே, வேறு லெவல் ஸ்பீடில் ஓடி ஏ ஹே, கார் பேட்டரி கூட கிடச்சிச்சு நம்மளுக்கு, வேறு லெவல். எங்கேயும் போகாமல் இங்கேயே கிடச்சிச்சு ஸ்டார்டிங்லேயே. ஆஞ்சலினா வராத. ஓகே, வரலை ஆஞ்சலினா கூட, வேறு லெவலுங்க, சீக்கிரம் சீக்கிரமாக கிடச்சிச்சு இன்னைக்கு. ஓகே, நம்ம கார் பேட்டரி கூட கிடச்சிச்சு, போயிட்டு கார் பேட்டரி வச்சிடலாம், வச்சுட்டோம் நம்ம அந்த பிளேஸில். நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன தேடுறோம் நம்ம. ஆமாம், அந்த ஃப்ரெஞ்சு வச்சு நம்ம அதை இது ஹேண்டில் பண்ணணும்ல. ஐயோ, ஸ்க்ரூ டைட் பண்ணணும்ல, அதுக்காக தான். இப்போ அது மட்டும்தான் இருக்குது தேவையான பொருள். கேஸோலைன் பெட்ரோல் வேறு நான் ஊற்றணும் அந்த காரில், அது வேறு மறந்துட்டேன். ஒரு வாட்டி பெட்ரோல் இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் காரு, அது மறந்துட்டு அது வேறு ஸ்டார்ட் ஆகாது. கிளவி ஃபஸ்ட்டு கீழே வரட்டும், இல்லைனா நம்மளை போட்டு தள்ளிவிடும் மேலே போனோம், அதனால தான். ஓகே, வாங்க வாங்க கிளவி, வாங்க, எவ்வளோ நேரம், வாங்க வாங்க வரட்டான்னு அதுக்கு சொல்லும் போல் எனக்கு வந்துச்சுங்க, வந்துச்சு. எப்படி நடந்து வருது பாருங்க, சில்லு சில்லுன்னு நடந்து வருதுங்க. கிளவி வாங்க, கிளவி நாலு அடி வாங்க மாட்டேன், டே ஒன்லேயே தப்பிச்சுட்டு ஓடலான்னு இருக்கேன் இன்னைக்கு. ஸோ நீ என்னை அடிக்கக்கூடாது, ஓகேவா? ஓகே கிளவியை நான் போட்டு தள்ளலான்னு இருக்கேன். இப்போ ஒரு இன்ஜெக்ஷன், ஐயோ, எடி எடி எடி, எடுக்க முடியலங்க, எடுக்க முடியல. ஐயோ, அடி வாங்கிடுவா போலனே. ஐயோ, டே ஒன்லேயே போகலான்னு இருக்கேன். ஏ ஏ, எடுத்தாச்சு, ஒரு வழியாக எடுத்தாச்சு. இப்போ தான் கொஞ்சம், ஐயோ, பின்னாடியே வருது. நல்ல ஷூட் பண்ணிட்டோம் நம்ம, அடிச்சுடுவோன்னு பயந்துட்டேங்க. ஐயோ, ஒரு வழியாக அடிக்கலை. ட்ராப் எல்லாம் போட்டு வச்சுச்சோம். ஐயோ, ட்ராப், ஓகே ட்ராப்பு வேறு போட்டு வச்சுருக்கு, ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அந்த ட்ராப்பை கூட. ஓகே, இப்போ வந்து கட்டர் எடுத்துகிட்டு போய் மேலே பிரெஞ்சு எடுத்துகிட்டு வரணும், அது வேறு இருக்குது. கட்டர் ஒருவேளை நம்ம டோர் அதில் ஒருவேளை போக முடியலன்னு நினச்சி அதனால டோரு கட் பண்ணிட்டேன், கட்டர் வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ போகிறேன் அந்த எப்படியும் அது வேலை நடக்கும் போதே கீழே விழுந்துடுவோம், அதெல்லாம் பார்த்து பார்த்து நடக்கணும். நல்லா விழுந்து வாழும் நல்லா விழுந்துட்டே இருப்போம், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் கீழே போகணும். நடந்துட்டு போயாச்சு, கிளவிக்கு இன்ஜெக்ஷன் போட்டோம் இல்லை, அது அப்படியே தான் இருக்குது போல். ஓகே, பார்த்துட்டு போகிறேன். ஓகே, ஸ்பெஷல் கீ வேணும்னா நம்மளுக்கு அது வந்து ஸ்பைடர் ரூமில் தான் இருக்கும், அதனால் போகலை. நம்மளுக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி தான், அதனால தான் இப்போ ஸ்க்ரூ எல்லாம் டைட் பண்ணுறேன். ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டு டைட்டு, இத்தனை ஸ்க்ரூ வச்சுருக்காங்களே. ஓகே, ஸ்க்ரூ எல்லாம் டைட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா, காரில் பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் தான் ஊற்ற போகிறேன். ஓகே, பெட்ரோல் ஊற்றுங்க, பெட்ரோல் ஐ நீடிய பெட்ரோல், கேஸோலைன் பெட்ரோல். போயிட்டே இருக்கேன். ஓகே, அங்கே தான் இருக்குது. ஓ, கீழேருந்து போகிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. ஓகே ஓகே, எடுத்தாச்சு நம்ம அந்த கேஸோலைன். அதான் ஃபஸ்ட்டு எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குதுன்னு நான் மறந்து போய்ட்றது தான். கேஸோலைன் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே, அதுதான் நான் இப்போ எடுத்துகிட்டு கேஸோலைன் போட்டுட்டா நம்ம கார்லேருந்து ஜாலியாக போயிடலாம். ஓகே, இப்போ போயிட்டலாமா?
ஃபுல் டேங்க் பண்ணணும். அதில் ஆஃப் டேங்க் அப்படி பண்ணிட்டேன்னா மறுபடியும் கார் பாதிலே நின்றுடும். அதனால் ஃபுல் டேங்க் பண்ணி, ஏதோ பழைய கார் வேறு, அதனால் ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. ஐயோ கிளவி வருது, அப்பா தப்பிச்சிட்டேன் ஒரு வழியாக, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, அடி வாங்கிட்டு இருப்பேன் இவ்வளோ நேரத்துக்கு. டே ஒன்ல போகலான்னு நினச்சேன், நல்ல வேலை அடி வாங்கலை, அழி வாங்கியிருந்தா அவ்வளோதான். கிளவி எந்த பக்கம் வருதுன்னு தெரில. ஓகே, நம்ம எடுத்தாச்சு, வெப்பன் எடுத்தாச்சு, கிளவி வாங்க கிளவி, உங்களை ஷூட் பண்ணிட்டு போயிடுறேன் நான். ஓகே, கிளவியை ஷூட் பண்ணியாச்சு நம்ம. ஐயோ விழுந்து வாரதே கிளவி, கிளவி விழுந்து வாருது. அப்புறம் என்னது பேட்லாக் எடுக்கணும், மறந்துட்டு போகிறேன். ஏ ஹேய், இது வேற மேலே விழுந்துச்சு, அந்த கீ மேலே வரது மாட்டேதே, தள்ளிப்போ தள்ளிப்போ ப்ளீஸ், நான் போயிடணும். அந்த கிளவி கூட ஏஞ்சிட்டு வரும் போல, இதை தள்ளி விட்டு அப்படியே எடுத்துட்டோம் நம்ம. எடுத்துட்டு ஓடுறோம். இப்போ ஒரு ஓட்டத்தை ஓட வேண்டியதுதான். ஏ ஹேய், ஓகே நம்ம லாக் எடுத்துட்டு ஷட்டர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஷட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ தான் நம்மளுக்கு காருக்கு போகிறதுக்கு எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ கார் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஸ்டார்ட் பண்ணிட்டா போச்சு, ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண, ரிவர்ஸடு ஃபார்வர்டு எடு, ரிவர்ஸடு ஃபார்வர்டு எடு, எல்லாமே ரிவர்ஸு ஃபார்வர்டு எடுத்து, ஒரு இடி இடித்ததுக்குள்ளே காரோட டெக்கன் அதெல்லாம் அது உடஞ்சி போச்சு. என்ன கதையில் இருக்குன்னு ஒரு வாட்டி காரை பார்க்கணும் போல இருக்குது, அதனால நான் வெளியே வந்து கார் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஐயோ வேற லெவலில் இருக்கே காரு, எப்படி இருந்த காரு எப்படி ஆச்சு, ஓ மை காட். ஆனாலும் இந்த சொப்பனை செஞ்சிரு காரு எப்படின்னு ஆச்சாலும் பரவாயில்ல, வேற லெவலில் போகும். இப்போ வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம போக போகிறோம். கிளவி வருமானு பார்த்தேன், ஆனால் வரல. ஓகே கிளவி பாய், டாட்டா, கார்லேருந்து போயிட்டேன், டாட்டா. கிளவிலேருந்து நம்ம டோர் எஸ்கேப், ஐயோ என்னது, கார் எஸ்கேப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.